அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய இருதயத்திலே தேவ சமூகத்திலே கம்பீரமாய் பாடி துதித்து, ஒருவேளை நீங்க துக்கத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், கஷ்டங்களோடு மனபாரங்களோடு வந்திருக்கலாம், தேவ சமூகத்தில் அதை இறக்கி வைத்து விட வேண்டும், கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே கர்த்தரிடத்தில் வந்தோம், பாரத்தை அவர் மேலே இறக்கி வைத்து விட வேண்டும். வேற எங்கேயும் வைக்க முடியாது. நம்முடைய இருதயத்துக்குள்ள வச்சா வேதனைக்கு மேல வேதனை, வேற யார் மேலேயும் சொன்னீங்கன்னா, யார்கிட்டையாவது சொன்னீங்கன்னா இன்னும் அதிக வேதனை ஆரம்பித்து விடும். வேற யாருக்காவது ஃபோன் பண்ணுவீங்கன்னா இன்னும் வேதனைக்கு மேலே வேதனை வந்து கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தரிடத்தில் வருவீர்களானால் உங்கள் வேதனை நீங்கும், உங்கள் பாரம் நீங்கும். கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்தி ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி திடப்படுத்தி அனுப்புவார். ஒருவேளை சரீரத்திலே பல கஷ்டங்கள் இருந்தாலும் கூட கர்த்தர் அதையும் நீக்கி உங்களை நல்ல பலனோடு தேவ சமூகத்திலிருந்து உங்கள் வீட்டுக்கு சந்தோஷத்தோடு திரும்பி போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இப்போது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12:6. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12:6. யாராவது படிக்கிறீங்களா? ஆமென். எல்லாரும் வேத புஸ்தகத்தை திருப்பி எடுத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நான் ஒரு முறை வாசிக்கிறேன். சியோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பரலோக ராஜ்யத்தில் போனாலும் எப்போதும் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்க போறோம்? ஹல்லேலூயா கீதம்தான் பாடிட்டே இருப்போம். தூதர்கள் எல்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இந்த பூமியில இருக்கும் போதும், அவர் சமூகத்திலே வரும்போதும் அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது அவருடைய நாமம் மகிமைப்படும், உங்களுடைய இருதயத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அல்லேலூயா. அதனால அல்லேலூயா சொல்றதுக்கு நீங்க குறைச்சலே வைக்காதுங்க. இது மனுஷனுக்கு கொடுக்கறது இல்ல, பரலோக தேவனுக்கு கொடுக்கறது. இதுல பாருங்க, சியோனில் வாசமாயிருக்கிறவளே. சியோன் என்பது கர்த்தருடைய சபையை குறிக்கும். சியோனில் வாசமாயிருக்கிறவளே, சபைக்குட்பட்ட தேவ பிள்ளைகள். இன்றைக்கு நம்ம பெண்கள் ஆராதனையா இருக்கிறபடினாலே நம்மை எடுத்துக்கொள்வோம். நம் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய சபைக்கு, சபையிலே வந்து அவரோடு சேர்க்கப்பட்ட பிள்ளைகள், சபையில சேர்ந்த பிள்ளைகள். ஆகையினாலே சியோனில் நாம் சேர்ந்தது மட்டுமல்ல, சபையிலே சேர்ந்தது மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, சபையிலே வாசமா இருக்கிறோம், அங்க தங்கி இருக்கிறோம், சபைக்குள்ள இருக்கிறோம். ஒரு சபைக்குள்ளே, ஒரு குறிப்பிட்ட சபைக்குள்ளே நம்ம அங்கத்தினர்களா இருக்கிறோம், அங்கே வாசமா இருக்கிறோம். அங்கிருந்து வருகிற எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது. சபையிலிருந்து வருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அங்கிருந்து வருகிற எல்லா சந்தோஷம், மகிழ்ச்சி, எல்லா காரியங்களுக்கு நாம் சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். ஆகையினாலே சியோனில் வாசமா இருக்கிறவளே, பாக்கியம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் வாசமா இருக்கிறோம் சியோனிலே, கர்த்தருடைய சபையிலே. பாருங்க, அநேக எத்தனை பேர் இந்த வீடுகளில் இருந்து வேலைகளை செய்துட்டு, அலுவல் பண்ணிட்டு, வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய ஆலயம் திறக்கப்பட்ட போதிலும் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறது சொற்ப பேர் தான், கொஞ்சம் பேர் தான். பாருங்க, அப்போ நம் வாசமா இருக்கிறோம் சியோனில், கர்த்தருடைய சபையிலே நம்ம வாசமா இருக்கிறோம். அப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நீ சத்தமிட்டு கம்பீரி. அதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், சத்தமிட்டு கம்பீரி. நமக்கு எவ்வளவு சத்தமாய் கர்த்தரை துதிக்க முடியுமோ அந்த சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிக்க பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மைக்கு சத்தம் கேட்கறதுனால நீங்க உங்க சத்தத்தை குறைக்க கூடாது, நல்ல சத்தமா கம்பீரமாய் அவரை துதிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமிட்டு கம்பீரி. காரணம் என்னவென்றால், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? இஸ்ரவேலின் பரிசுத்தர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தேவனாய் இருந்தார். சொந்த ஜனமாக இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு அவர் பரிசுத்தராகவும் இருந்தார், பரிசுத்த தேவனாய் இருந்தார் இஸ்ரவேலின் நடுவிலே. அந்த இஸ்ரவேலரின் பரிசுத்தராகிய கர்த்தர் எனது உன் நடுவில் எப்படி இருக்கிறார்? பெரியவராக இருக்கிறார். நாம் சியோனில் வாசமாயிருக்கிறோம்,
நம் நடுவிலே இஸ்ரவேலின் பரிசுத்தர் வந்து தங்கி இருக்கிறார், நடுவில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லமா, சொல்லமா, இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர் பெரியவர். இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர் பெரியவர், 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 பெரியவர்னு சொல்லுங்க. அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார், தனித்த வாழ்க்கையில செய்கிறார், குடும்பத்திலே செய்கிறார், சபையிலே செய்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது அவர் எங்கே இருக்கிறார்? ஏதோ ஒரு ஓரத்தில் இல்லை, எங்கே ஒரு ஓரத்திலையோ ஒதுங்கி போயோ பின்னாடியோ அவர் இருக்கலை. அவர் எங்கே இருக்கிறார்? நடுவில் இருக்கிறார். நடுவில் பெரியவராக இருக்கிறார். நம் நடுவில் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். நம் நடுவில் பெரியவராக இருக்கிறார். தைரியம் கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. நீங்கள் உள்ளத்தில் இருக்கிற கவலைகள், அதைரியங்கள், பயம், வேதனை நீங்கி போவதாக. பலவிதமான செய்திகளை கேட்டு உங்கள் உள்ளம் ஒரு பதற்ற நிலையில் இருக்கிறதா? கவலையோடு இருக்கிறீர்களா? இனி எனக்கு என்ன நேரிடுமோ, என்ன சம்பவிக்குமோ, என் குடும்பத்துக்கு என்ன நேரிடுமோ, எப்படி வாழ்வதோ என்று கலங்கி தவிக்கவே வேண்டாம். நாம் சியோனில் வாசமாய் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது மட்டுமல்ல, அவர் பெரியவராயும் இருக்கிறார். நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நம்ம உலக பிரகாரமாக யாராவது நமக்கு சொந்தக்காரர்கள் பெரியவராக இருப்பார்களானால் இது இப்போ ஹாஸ்பிட்டல் போனோன்னா ஒரு டாக்டர் சொந்தக்காரர்னா நமக்கு ஒரு தைரியமாக போகிறேன், எங்கள் சொந்தக்காரர் இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு, அதனால் நான் போகிறேன், அவர் எனக்கு எல்லாம் உதவியும் செய்வார்ன்ற ஒரு தைரியம் உள்ளத்துக்குள்ளே உண்டாகிறது இல்லையா? அல்லது குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பெரியவர் இருப்பாரானால் நமக்கு ஒரு தைரியம் உண்டாகி விடுகிறது. அதை காட்டிலும் பெரியவர் நம் கர்த்தர். ஹல்லேலூயா. அவரை விட பெரியவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. டாக்டராக இருக்கலாம், ஒரு எம்எல்ஏயா இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், வேற பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், எப்படி நிறைய பணக்காரர்களாக இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவனை விட பெரியவர்கள் யாருமே கிடையவே கிடையாது. அதை இருதயத்தின் ஆழத்தில் தேவ பிள்ளைகள் பதித்து வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும், நம்முடைய குடும்பத்தில் வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவரிடத்திலே முதலாவது போய் நம்முடைய காரியங்களை மனம் திறந்து சொல்லுவோமானால் கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்பிக்கை இருக்கா? அப்படிப்பட்டவங்கெல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஒரு அல்லேலூயா துதித்து சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அடுத்தபடியாக அதே அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஏசாயா 12வது அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் கவனிப்போமானால், அக்காலத்திலே நீ சொல்லுவது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். ஒரு நல்ல வசனம் இல்லையா? நம்ம இப்போ இந்த கொள்ளை நோயை பார்த்து என்னென்ன சொல்கிறோம்? தேவ கோபந்தான் அந்த பூமியிலே சொரிந்து கொண்டே இருக்கிறது, தேவன் கோபமாக இருக்கிறார். நிச்சயம் ஒரு கோபந்தான். மனுஷனுடைய அக்கிரமம், அநியாயம், தோஷங்கள், கொள்ளை, குடிவெறிகள், இன்னும் கொலைபாதகம் எல்லாம் பெருகி விட்டச்சு. வாயில் நம்ம சொல்ல முடியாது, காதில் கேட்க முடியாது, கண்ணில் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் பெருகி கொண்டே இருக்கிறதே அல்லாமல் குறைந்த பாடில்லை. இந்த உலகத்தை பார்க்கும்போது அந்த பரலோக பிதா அவருடைய அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், அவர் பரிசுத்தர். அவருக்கு இந்த காரியங்களை எல்லாம் பார்ப்பதற்கு முடியவில்லை. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. லோத்தின் நாட்கள் நடந்தது போலவே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் தேவ கோபம்தான் உண்டாகிறது. 2வது சங்கீதத்தின் கடைசி வசனத்தில் பார்க்கும்போது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் உண்மையாகவே இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், கிருபையுள்ளவர், சாந்தமுள்ளவர். எல்லாம் அவரிடத்துல அடுக்கி கொண்டே போகலாம், குணாதிசயங்கள் இருக்கிறது. ஆனால் அதே வேளையிலே
அவரிடத்துல இன்னொரு பாகமும் இருக்கிறது. அது என்னவென்றால், அவர் கோபம் கொள்ளுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. குமாரன் தேவன் கர்த்தர் கோபம் கொள்ளாமலும், கோபம் கொள்ளும்போது என்ன உண்டாகிறது, வழியிலே அழிவு உண்டாகிறது, அழிவு உண்டாகிறது. வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், அவர் மேல் அன்பு செலுத்துங்கள், அவரை நேசியுங்கள், அவர் கட்டளைகளை கை கொள்ளுங்கள், அவருக்கு பிரியமானதை செய்யுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவரை முத்தம் செய்யுங்கள். முத்தம் எப்போ செய்வோம், ஒரு ஒரு குழந்தைய எடுத்துட்டோன்னா கையில் தூக்கிட்டாக்க அந்த பிள்ளை மேலே ஒரு அன்பு உண்டாகுது. உடனே அந்த பிள்ளை என்ன செய்கிறோம், கட்டி அணைச்சி முத்தம் எடுக்கிறோம். தாயானவள் குழந்தைய எடுத்தது முதல் செய்கிறது அது தூக்கி எடுத்து முதல்ல முத்தம் தான் கொடுப்பா இல்லையா. அப்படியே தாயின் அன்பு உட விலையேறப்பட்ட அன்பு, விசேஷமான அன்பு. அப்படியாக நாமும் கர்த்தரை அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரை முத்தம் செய்யுங்கள். காரணம் என்னவென்றால், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் என்ன செய்ய போகிறது, பற்றி எரிய போகிறது, எரிய போகிறது. கோபம் எரிய போகிறது. யார் தாங்கி கொள்ள முடியும், யார் அந்த கோபத்துக்கு முன்பாக நின்று கொள்ள முடியும். அவருடைய கோபம் அவ்வளவு பயங்கரமா இருக்கும்போது நாம் அவர் முன்பாக போய் நின்று கொள்ள முடியாது. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்வடைந்து கொள்ளுங்கள், அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை அவரிடத்தில் அன்பு செலுத்துங்கள். அவரே உங்களை கரம் பிடித்து நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆகையினாலே முழு அன்பும் கர்த்தரிடத்திலே செலுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உடைய கோபம் நீங்கிற்று, உடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். ஹல்லேலூயா. தேவ கோபம் நீங்கின பிறகு அவர் நம்மிடத்தில் ஒரு தேறுதலை தருகிறார், தேற்றுகிறார். தேற்றுகிற நல்ல கர்த்தராயிருக்கிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போலயா. சியோனில் வாசமா இருக்கிறவளே, சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நான்காவது வசனத்துக்குள்ளே வருவோம். அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். அப்புறம் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஜனங்களுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். மறைச்சு வைக்கக்கூடாது, கர்த்தர் செய்த நன்மைகளை ஜனங்களுக்குள்ளே அதை அறிவியுங்கள், அறிவிக்க சொல்லி இருக்கிறார். பாருங்க, ஆஸ்பத்திரியில் போய் நோய் குணமாயிட்டுன்னா அதே வியாதிப்பட்ட ஒருத்தரை நீங்கள் சந்தித்தா, ஓ இந்த ஆஸ்பத்திரியில் போனால் அந்த டாக்டர் நல்லா கவனிக்கிறாரு, எனக்கு நல்லா ஆயிற்று, அந்த வியாதி உனக்கும் நல்லா ஆயிரும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டி அனுப்புகிறோம் இல்லையா. தேவ பிள்ளை செய்ய வேண்டும், ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும், ஆவியினால் நிரப்பப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவத்தில் நம்ம குறைவுபட்டு கிடக்கிறோம். இதில் நீங்கள் உற்சாகப்பட வேண்டும். பரிசுத்தாவியை பெற்று கொண்டவர்கள் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும். நான் அபிஷேகம் பெற்ற நாட்களில் பேசின ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் பேசி கொண்டிருக்கிறது அல்ல, பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு பல பாஷைகளை பேச வேண்டும், சரளமாய் பாஷைகளை பேச வேண்டும். கர்த்தரதை விரும்புகிறார். ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியினால் நிறைந்த அனுபவம், அந்நிய பாஷை பேசுகிறது மட்டுமல்ல, ஆவியினால் நிறைந்து கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆவியினால் நிறைந்து நாம் என்ன செய்ய வேண்டும், 19வது வசனத்தில், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு. ஆமென், ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் சொல்லணும், சங்கீதங்களினால கீர்த்தனைகளினால ஞான பாட்டுகளினால ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். அப்போ சங்கீதங்கள்னால கர்த்தரை பாட வேண்டும், கீர்த்தனைகள்னாலே பாட வேண்டும், ஞான பாட்டுகள்னாலே பாட வேண்டும். நமக்கு பாட்டு புஸ்தகத்தில் சங்கீதம் அது சிஎஸ்ஐ சபையில் தான் கீர்த்தனை ஞான பாட்டுன்னெல்லாம் புக்கு வச்சுருக்காங்க. நம்ம ஆராதனை கீதங்கள் என்று வைத்திருக்கிறோம். ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த சங்கீதங்களை பாட வேண்டும், இந்த பாடல்களை பாட வேண்டும், கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொடுக்க வேண்டும். ஒரு பாட்டு நமக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்தவங்களுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கு நான் தயங்கக்கூடாது.
வீட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த பாடல்களையெல்லாம் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களும் பாட வைக்க வேண்டும், அவர்களுக்கும் அதை புத்தியாய் சொல்லி அந்த இந்த பாட்டில் இருக்கிற வார்த்தைகளையெல்லாம் சொல்லி கொஞ்சம் ஞாபகப்படுத்தி அதில் உணர்த்தி கொடுத்து குடும்ப ஜபம் பண்ணும்போதும் இந்த பாட்டை ஏதோ பாட்டுக்காக ராகத்துக்காக பாடுகிறதல்ல, இருதயத்தில் உணர்ந்து உணர்வோடு அது ஆவியில் நிறைந்து பாடும்போது தான் அந்த அனுபவங்கள் உண்டாகும். ஆகையினாலே தேவ பிள்ளைகள் ஆவியினாலே ஜெபிப்பதும் இருக்கு ஒரு பக்கத்தில், ஆவியினாலே பாடல்களையும் பாட வேண்டும். ஹலலூயா ஹலலூயா. எனக்கு ஒரு தாயாரை தெரியும், அவங்கள் ஜெபிக்கும்போது நீண்ட நேரம் ஜோம் பண்ணுவாங்க, ஜோம் பண்ணிட்டு பிறகு அவங்க பாட்டெல்லாம் அந்நிய பாஷையிலே பாடிட்டே இருப்பாங்க, பாஷையிலே வேறு மொழியிலே அவள் அழகாக பாடிக்கொண்டு நீண்ட நேரம் பாடுவாங்க, பாடிட்டே இன்னும் ஜெபித்து நீண்ட நேரம் ஜெபித்து அந்த ஜபத்தை முடிப்பார்கள். அதை கேட்பதற்கு ஆசையாக இருக்கும். எங்கள் தகப்பனாரும் ஜெபிக்கிற வேளையில் அவரும் கூட நிறைய நேரம் ஜெபிப்பாங்க, ஜெபிச்சுட்டு கடைசியில் அந்நிய பாஷை நல்ல ராகம் எல்லாம் வராது அவங்களுக்கு, ஆனாலும் அந்த ராகத்திலே ஆவியானவர் அந்த கொடுக்குற அந்த ராகத்திலே தமிழில் பாடமாட்டாங்க. எப்படி பாடுவாங்கன்னா அந்நிய பாஷைகளிலே பாடுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அந்த அனுபவத்தையும் நீங்கள் நாட வேண்டும், செய்ய வேண்டும். உங்கள் தனித்த ஜபத்திலே, தனி ஜபத்திலே, குடும்ப ஜபத்திலே, குடும்ப ஜபத்தில் குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், நீங்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து ஜபிக்கிற நேரத்தில் ஜபித்து அந்நிய பாஷைகளிலே பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதெல்லாம் விரும்புகிறீங்களா? இதெல்லாம் ஏதோ யாரோ செய்கிறாங்க என்னவோ அப்படின்ட்டு இருக்காதுங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கும் இந்த கிருபைகளை தருவார். ஹல்லேலூயா. வாஞ்சியுங்கள், விரும்புங்கள், அப்போது கர்த்தர் நிச்சயமாக அந்த பாதையிலே உங்களை நடத்துவார். உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, அதுதான் ஏசாயாவில் படித்தோம் இல்லையா, கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், ஆவியினால் நிறைந்து பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய மகத்துவமான கிரியைகளை செய்தார் என்று சொல்லி கீர்த்தனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் என்ன கிரியைகளை செய்திருக்கிறார்? மகத்துவமான கிரியைகளை நமக்கு செய்திருக்கிறார், நம்முடைய சபைக்கு செய்திருக்கிறார், ஊழியர்களுக்கு செய்திருக்கிறார், நம்ம குடும்பத்தில் செய்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில பின்னால பகுதியை கொஞ்சம் பின்னால திரும்பி பாருங்களேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாதையெல்லாம் கடந்து வந்தோம் இல்லையா, எவ்வளவு பயம் சூழ்ந்திருந்தது, எவ்வளவு வேதனை இருந்தது, எவ்வளவு அலக்கழிப்பு இருந்தது, எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தது, வீட்டை விட்டு வெளியே வர முடியலையே, வெளிப்பக்கம் போக முடியலையே, தலையை காட்ட முடியலையே, இப்படி வேதனைப்பட்டு கொண்டிருந்தோம் அல்லவா. கர்த்தர் அது ஒரு பக்கம் இருக்க, இது ஒரு கடந்த நாட்கள் நடந்த காரியத்தை சொல்லுகிறேன். மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் உங்களுடைய கணவனுக்கு வந்த வியாதி நேரங்களில், பிள்ளைகளுக்கு வந்த கஷ்ட நேரத்தில், உங்களுக்கு வந்து சொல்ல முடியாத துக்கம், வறுமை, வியாதி, போராட்டங்கள் வந்து பயம் சூழ்ந்த நேரங்களிலெல்லாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்தாரே. ஆகையினாலே கர்த்தரை என்ன பண்ணுங்க, கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார். ஹல்லேலூயா. மகத்துவமான கிரியைகளை செய்தார் சொல்லுங்க, மகத்துவமான கிரியைகளை செய்தார், மகத்துவமான கிரியைகளை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தது, இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது. எங்க போகணும்? இருதயத்துக்குள்ள மட்டுமல்ல, குடும்பத்துக்குள்ள மட்டுமல்ல, நம்முடைய சபைக்குள்ளே மட்டுமல்ல, எங்கெல்லாம் போகணும்? பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் பூமி எங்கும் உள்ள ஜனங்கள், ஜாதி ஜனங்கள், பாஷைக்காரர்கள், எங்கும் இருக்கிறவர்கள், காடு மலைகள் எல்லா குடியிருக்கிறவர்கள், பழங்குடி ஜனங்கள், ஏழை எளிய ஜனங்கள், பொல்லாதவர்கள், இந்த ஜெயிலில் இருக்கிற கைதிகள், ஆஸ்பத்திரியில் இருக்கிற நோயாளிகள், எல்லார் நடுவிலும் என்ன, கர்த்தருடைய நாமம் மகத்துவமானது என்பதை அறியப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதை அறிவிக்க வேண்டும், அறிவிக்கிறவர்கள் வேண்டும். இந்த நாட்கள் அதிகமாக அறிவிக்கப்படுகிறது தேவ பிள்ளைகளே, இந்த வாட்ஸ்அப் மூலம், டிவி மூலம், இன்னும் பல ஏதுக்கள் இருக்கிறது, இந்த ஆன்லைனில், யூடியூப் மூலம், பல ஃபேஸ்புக் மூலம், இப்படி பல விதங்களிலும் ஆனால் ஒரு பக்கம் துருபதேசங்களும் எழும்பிக்கொண்டு அதுவும் ஒரு பக்கம் நடக்குது. என்றாலும் கர்த்தர் தமது நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற பிள்ளைகளை எழுப்பி கொண்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாசலை தான் அடைச்சிட்டாங்களே தவிர, ஆலய வாசலை தான் அடைச்சிட்டாங்களே தவிர, நம்முடைய இருதய வாசலை யாரும் அடைக்க முடிஞ்சுதா? முடிஞ்சுதா? முடியவே இல்லை.
நம்ம குடும்பத்துக்குள்ளே சேர்ந்து பாட்டு பாடி கத்தரை ஆராதித்து துதித்தோமே, அந்த வாசலை யாருக்காவது அடைக்க முடிந்ததா? முடியல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் துதித்து கொண்டே பாடிக்கொண்டே புகழ்ந்து கொண்டே இருந்தோம், ஆராதனை செலுத்தி கொண்டே இருந்தோம், கத்துடைய வசனங்களை கேட்டுக்கொண்டே இருந்தோம். நமக்கு கத்துடைய பெரிய கிருபையினாலே நம்முடைய தலைமை போதகர் அதற்கேற்ற எதுக்களையெல்லாம் செய்து படிப்படியாக எல்லா காரியங்களும் சிறுவர்களுக்கு வாலிபர்களுக்கு அந்த என்ன பிள்ளைங்க பிளேயர்ஸ் என்ன அந்த பிள்ளைகளுக்கு பேர் என்ன வரமாட்டேங்குது. ஆமாம், அந்த பிள்ளைகளுக்கு யூத் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும், பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக மிஷினரி ஜபம் மற்றும் ஜபங்கள் எல்லாம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே வந்தது. எந்த குறைச்சலும் வரவே இல்லை. ஆலயம் திறந்து கத்தரை ஆராதிக்கிறது போல ஜபிக்கிறது போல எல்லா வேலைகளும் நடந்து கொண்டே இருந்தது, அடைக்கவே முடியவில்லை. ஹல்லேலூயா. அப்படியா கர்த்தருடைய வருகை பரியந்தமும் கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபமாகி கொண்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. எந்த அரசாங்கமோ எந்த தலைவனோ யாரும் அதை மூடி போடவே முடியாது. இந்த சபையை மேற்கொள்ளுவதற்கு எந்த அதிகாரத்தாலும் முடியாது, முடியவே முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவது இல்லை. கிறிஸ்துவனெல்லாம் ஒழிச்சு கட்டிடுவேன், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ புரட்சி பண்ணினாலும், ஓ தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வருகை பரியந்தும் கர்த்தருடைய பிள்ளைகள் அழிந்து இந்த உலகத்தை விட்டு அழிந்து போகவே மாட்டார்கள், செழிப்பார்கள். ஹல்லேலூயா. ஓங்கி நிற்பார்கள். இந்த மூட்டைப்பூச்சியை நசுக்கினாக இன்னும் நிறைய பூச்சி பெருகிறோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவங்க கொண்டுட்டாங்கன்னா இன்னும் நிறைய கர்த்தரை எழுப்பி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிரியை நின்று போகாது. கர்த்தருடைய கிரியை மகத்துவமானது, அவருடைய நாம அதிசயமானது, அவருடைய நாமத்து மகத்துவமானது. அதை அறிவிக்க வேண்டும், பூமி எங்கும் அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்கும் அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு ஒருவேளை போய் சொல்லக்கூடாமல் இருந்தாலும் கூட நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயம் செய்வார் அல்லவா. அநேக சுவிசேஷங்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும், அநேக ஊழியக்காரர்களை எழுப்ப வேண்டும், அநேக மிஷினரிகளை கர்த்தர் எழுப்ப வேண்டும். எங்கும் ஜாதி ஜனங்களுக்கு பாஷைக்காரர்களுக்கு கர்த்தருடைய செய்தி போக வேண்டும். தீவுகளுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போக வேண்டும். பெண்களாகிய நாம் நிச்சயம் ஜெபிக்க வேண்டும். இது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. ஒரு நாள் கர்த்தர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். எப்படி ஜெபித்தா என்று கேட்பார், என்ன செய்தா என்று கேட்பார். என்ன சொல்லுவோம் தேவ பிள்ளைகளே? ஆகையினாலே இந்த நாட்களில் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். முழங்காலில் நின்று ஜெபியுங்கள். முடியாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு ஜெபியுங்கள். உங்களுக்கு எப்படி ஜெபிக்க தருணங்கள் கிடைக்கிறதோ அதையெல்லாம் ஜெபத்துக்காக நேரத்தை ஒதுங்குங்கள். வீணாக பக்கத்தில் போய் இனி வாசல் திறந்துருக்குன்னு வீடு வீடாக போயிட்டே இருக்காதுங்க. உங்கள் வீட்டிலே தரித்திருங்க. காலம் இன்னும் பொல்லாததாகி கொண்டே இருக்கிறது. உங்கள் வீட்டில் தரித்திருங்க. அதிகமான நேரத்தை ஜெபத்தில் செலவிடுங்க. யாராவது ஜெபிக்க வர்றாங்கன்னா கூப்பிட்டு வைத்து சேர்ந்து ஜெபியுங்க. உபவாசம் எடுத்து ஜெபியுங்கள். கத்தரை ஆராதித்து கொண்டே இருங்கள். அங்கங்கே போகாதுங்க. விருந்து வீடு, சொந்தக்கார வீடு, அது வீடு வீடுன்னு போயிட்டே இருக்காதுங்க. எங்கள் வீட்டிலே முந்தி எப்படி தரிச்சிருந்தீங்களோ அப்படியே இருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. அப்போ அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்க முடியும். கர்த்தருடைய பாதுகாவல் உங்களோடு கூட இருக்க முடியும். கர்த்தரோடு நெருங்குவதற்கு அது உறவு, அந்த உறவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனி நான் மூன்றாவது வசனத்துக்குள்ளே வரும்படியாக விரும்புகிறேன். மூன்றாவது வசனம் ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 12 அதிகாரம் 3 வசனம். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இங்கே ஒரு ஊற்று இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஊற்று. நான் ஒரு நாள் இரட்சிக்கப்பட்ட உண்மைதான் தேவ பிள்ளைகளே. ஆனால் அது ஊறிக்கொண்டிருக்கிறதா? ஒரு ஊற்று இருக்குமானால், ஒரு ஊற்று இந்த வெயில் காலங்கள்லாம் குளம் ஏரி ஆறு பக்கத்துலலாம் போய் தண்ணீருக்காக ஊற்று தோண்டுவாங்க. தோண்டி எடுத்து அதுலேருந்து தெளிந்த நல்ல கண்ணீரை மாதிரி நல்ல தெளிவான தண்ணீர் கிடைக்கும். அது நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் அந்த ஊற்று தண்ணீர். அந்த தண்ணியை மொண்டு எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து சமையலுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் வச்சுக்குவாங்க.
அப்படி செய்வாங்க. இப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். எங்கிருந்து தண்ணீர் எடுக்கணுமா? எந்த ஊர் தோண்டணும்? ரட்சிப்பின் ஊற்று. இது ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ரட்சிப்பின் ஊறு என்ன செய்ய வேண்டும்? ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து அது வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் வருமானால், அது மொண்டு கொண்டு இருப்போமானால் யாருக்கு கொடுக்க முடியும்? மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாய் அமையும். ஹல்லேலூயா. நம்முடைய தாகம் தீர்க்கப்பட்டது உண்மைதான், ஒரு நாள் மற்றவர்களுடைய தாகமும் தீர்க்கப்பட வேண்டும். சமாரியா ஸ்திரீ அதை தான் சொன்னான். இயேசு சொன்னார் அவள்கிட்ட, ஓ இந்த என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஓ இருதயத்திலிருந்து என்ன புறப்படும்? நீ அந்த வசனத்தை ஒன்று வாசிக்கலாமா? 4வது அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் பதினான்காவது வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். அது எந்த காலம் வரைக்கும் வரும்? நித்திய ஜீவ காலம் வரைக்கும் அது ஊறிக்கொண்டே இருக்கும். நம்ம மரணப்படுக்கையில் இருந்தாலும் கூட அந்த ஊற்று என்ன 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 பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஊறிக்கொண்டே இருக்கும். அந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அநேகருடைய மரணப்படுக்கையிலே அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் அவர்களுடைய சந்தோஷத்தை கண்டு, அவர்கள் ஆவியிலே நிறைந்து ஜபிப்பதை கண்டு, அவர்களிடத்தில் வருகிறதற்கு வருகிறவர்களிடத்தில் ரட்சிப்பின் செய்தியை சொல்லும்போது, அல்லது அவர்களுடைய அந்த சூழ்நிலைகளையெல்லாம் பார்த்து அநேகர் ரட்சிக்கப்பட்ட நபர்களும் கூட உண்டு. ஆகையினாலே நம்முடைய உள்ளத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி என்ன செய்ய வேண்டும்? அந்த ஊர் என்ன செய்ய ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கணும், இருக்க வேண்டும். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். நீரூற்றாயிருக்கும். மகிழ்ச்சியோட ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அது அது கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை. ஆண்டவரிடத்தில் வந்து இந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கும்போது மகிழ்ச்சி பொங்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாமா கொஞ்ச நேரம்? எல்லாரும் எந்த வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்தில் கர்த்தர் உங்களோடு உணர்த்தினாரோ எனக்கு தெரியவில்லை. ஆகையினாலே தேவனை நோக்கி நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். ஜெபத்திலே நம்முடைய நேரத்தை செலவிடலாம். யாருக்காவது முழங்கால் படியிட வேண்டுமானால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். இல்லாத உங்களுக்கு வசதியான நிலைமையில உட்கார்ந்து கொண்டு நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போறீங்க. இப்போ ஆமென் கம்பீர சத்தமாய் அவரை துதித்து மகிமைப்படுத்தும். கொஞ்ச நேரம் துதிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி துதியுங்கள் தேவ பிள்ளைகளை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகத்துவமான தேவனே எமக்கு ஸ்தோத்திரம், மகிமையானவரே எமக்கு ஸ்தோத்திரம், உன்னதமானவரே ஸ்தோத்திரம், மகா பெரியவரே எமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் தேவன் பெரியவர், எங்கள் தேவன் பெரியவர், பெரியவர். எங்கள் நடுவில் வாசமாயிருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரே பாலதனி அஷமால ஹைடி லௌதியாரி லக் லிஹரதுன அஷவலபியா ஹமாலசியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை உமக்கை, மகிமை உமக்கை. அன்பின் மலர் தூவி துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மே சமூகத்தில் வந்து அன்பின் மலரை தூதி தூவி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம், 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 சோத்திரம். ஏராளமான பரிசுத்தவான்கள் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறார்களே. கோடான கோடி தூதர்கள் பரலோகத்தில் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களையும் துதிக்கும்படியாக மீட்டுக்கொண்டீரே, ஆராதிக்கும்படியாக தெரிந்து கொண்டீரே. ஹல்லேலூயா. எங்கள் துதியில் நீர் பிரியம் கொள்ளுகிறீரே. சோத்திரம், 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 சோத்திரம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. எக்கால சத்தத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய கிருபை தாரும். கம்பீரமாய் பாட எங்களுக்கு
கிருபை தாரும், கம்பீரமாய் துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா, சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியினால் நிறைந்து ஞான பாட்டுகள்னாலும் கீர்த்தனைகள்னாலும் ஆண்டவரே கர்த்தருக்கு பாடல்களை பாடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க கிருபை தாரோ. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவரே எங்கள் நடுவில் கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. அப்பா உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சியோனில் வாசமா இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே சத்தமிட்டு கம்பீரமாய் கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்கட்டும், கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கட்டும். இந்த ஆலயத்திலிருந்து கர்த்தர் உங்களுடைய துதியின் சத்தத்தை கேட்பாராக. ஹல்லேலூயா ரிபால ஹைடில் ஆஜினியா ஹைடிலோ ரிமாஸ் பியால ஹைபோ ரிஸ்மா லிபரா ஷமினா லக்ஸியா ரதலியா லவுட தினை மேலாகாதியோ லிக்கானா ஹிஷவாலயாதியோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்த உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். அவர் பெரியவர் பெரியவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரியவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமே. சோத்திரம் 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 சோத்திரம். இயேசுவே நிறையோ நாவிலும் பெரியவராக இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் தேவாலயத்தில் பெரியவராக இருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சாலமோனிலும் பெரியவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹாலி மஹமலயா டோதினி மிலக்லோ தினியோ லஷரில ஹமாலியா ரகோதி மலாய்சியோ லதரியோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனுஷனை பார்க்கலும் நீர் பெரியவர். ஆமென். இஸ்ராஜா சோத்ரம் 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 சோத்ரம். நீர் பரிசுத்தர் மட்டுமல்லப்பா, நீர் பெரியவரா எங்கள் நடுவில் இருக்கிறீர். அதற்காக சோத்ரம் 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 சோத்ரம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். க்ளோரி மாலஹதிலோ தினிமேலாரகோதினை மேலாகதனா ஷவாலயா ரிகாலஹதனா மாரியா லஹதுனியா ஷிமினா லதனியா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாயினா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக கரங்களை தட்டி நஞ்சோம் துதிப்போம். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானா. ஆனந்தமே பரமானந்தமே இது மா பெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மா பெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானா. எந்த சூழ்நிலையோ அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வா. எந்த சூழ்நிலை அமன் அவனுயா என்னை பிரிக்காது காத்து கொள்வா. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரம
சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானா இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானா அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வாமே. என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வா. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. 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 அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆவியிலே மகிழ்ச்சி அடைவோம். தேவப்பிள்ளை glory bala shavala india las prana limana dine hatio risana shine clothes in shabare bala yara gadare holy dana dana bala dinala hadana yara dana zinish mere life lo ashimi konsine shakani alu dana dana hai lo gora bas yara dana mahime 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 deva mahime deva mahime deva mahime deva mahime amen rakshipe noochugal irunda tannir mondu kolluvaro la shavala yara gadana diriya nitya ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கிறதே. கர்த்தர் தந்த தண்ணீர், ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த ரட்சிப்பு, கர்த்தர் தந்த ஆவியானவர், ஹல்லேலூயா. எங்களுக்குண்டே ஊறி ஆண்டவரே பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கட்டும். மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் விளங்க கிருபை தருகிறவர், ஆவியானவர் உதவி செய்கிறவர். ஆவியினால பலத்தினால நிரப்புவீராக, ஆவியினால பலத்தினால நிரப்புவீராக. உடைய நாமத்தை அறிவிக்க கிருபை தாரும், உடைய நாமத்தை சொல்ல கிருபை தாரும், உடைய மகத்துவமான செயல்களை அறிவிக்க கிருபை தாரும். ஆண்டவரே சோத்திர, பூமி எங்கும் உடைய நாமம் மகிமைப்படுவதாக, பூமி எங்கும் உடைய வார்த்தை கடந்து போவதாக. கத்துடைய மகத்துவமான நாமத்தை அறிவிக்காதபடிக்கு அடைத்து போட முடியாது. கத்தர் பெரியவராக இருக்கிறார். சியோனே உன் நடுவிலே இஸ்ரவேலின் பரிசுத்தர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமிட்டு கம்பீரி, சத்தமிட்டு கம்பீரி. நிஷால கலியார கோதியாலவா, என்ன துக்க வஸ்திரம் அணிந்து கொண்டு தெரிய வேண்டும். நீ என்ன ஒடுங்க ஒடுங்கின ஆவியோடு தெரிய வேண்டும். உனக்கு சிங்காரத்தை கத்து தருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய உனக்கு தருகிறார். ஹாலி கரபோ ஷமனாயலியோ ரிக்கல ஹத்தனி விரிபலோ தெரிபலோ டதலியோ வீட்டல ஷமௌரி மீலா கபாரி ஆதியா. மகிமை 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 மகிமை, தேவ மகிமை மூடுவதாக, தேவ மகிமை மூடுவதாக, தேவ பிரசனம் இறங்குவதாக, ஆவியாண்டை வல்லமை விட பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக. ஹாலலூயா ஹல்லேலூயா. ரீடல ஹத்தினி ஆலைதியாலோ ரீனா ரபோ சீல ஹிமிரா ரகதானியா ஷோரியா. ஓ எக்கால சத்தத்தோடுமை துதிக்கிறோம், எக்கால சத்தத்தோடுமை துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்களுக்கு ராஜாதி ராஜாவுக்கு, கத்தாதி கத்தருக்கு சகல ரட்சணியமும் கனமும் மகிமையும் வல்லமையும் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஒருவரையே பெற்றுக்கொள்ள பாத்திரரா இருக்கிறீர் ராஜா. சோத்ரம் 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 சோத்ரம். ஆவியிலே கடிகூர்ந்து மகிழ, ஆவியிலே நிரம்பி இருக்க, ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாயிருக்க கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்ரம் 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 சோத்ரம். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
ஹலெலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். பெண்கள் ஆராதனை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கத்தை நடத்தி தந்த அன்புக்காக கத்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். தேவ பிரசன்னமும் சமூகமும் மகிமையும் நம்மோடு இருந்தபடியினால் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். மெய்யாகவே கத்தர் நம்முடைய ஜபத்தின் சத்தத்தை கேட்டார், ஆகையினால் கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். சியோனில் வாசமா இருக்கிறவளே கம்பீர சத்தமிடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்குள்ளே கர்த்தர் பெரியவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. குடும்பத்துக்கு பெரியவராய் இருக்கிறார், சபைக்கு பெரியவராய் இருக்கிறார், நம்முடைய தேசத்துக்கு கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார், நம்முடைய ஊழியத்துக்கு தேவன் பெரியவராய் இருக்கிறார். சோத்ரம் சோத்ரிப்போம். சோத்ர பெரியவர் பெரியவர். சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை தேவனே மக்கு. சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள வசனங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வசனங்களை எங்களை உயிர்ப்பிக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆறுதல் படுத்துகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கோபமாக இருந்தீரப்பா, என்றாலும் கோபம் கோபத்தை விட்டு விட்டீர் ஐயா, எங்களை தேற்றினீர் ஐயா, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கோபம் எங்களை விட்டு விலகினது ராஜா, என் தேறுதலடைய செய்தீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம். எங்களை ஆற்றி தேற்றுகிற நல்ல தேற்றவாளனே, இந்த வசனம் எங்களை தேற்றுகிறபடினால் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களை தேற்றுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சமூகம் எங்களை ஆண்டவரே ஆறுதல் படுத்துகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்களுக்கு எங்கள் நடுவில் பெரியவராக இருக்கிறேன், அதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். எங்கள் வாழ்நாளெல்லாம் துதித்துக் கொண்டே இருக்க கிருபைதார். உம்முடைய அதிசயமான செயல்களை மற்றவர்களுக்கு பிரஸ்தாபம் பண்ண கிருபைதார். பூமி எங்கும் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்தார்களோ ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த சபையின் மூலமாக தேவ ஆவியானவர் என்னென்ன கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறீரோ அந்த கிரியைகள் தடையில்லாமல் நடந்தேறுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த சத்ருவின் கிரியைகளும் கர்த்தர் செய்கிற கிரியைகளை அடைத்து போட முடியாது. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீர் பெரியவராக இருக்கிறீர், மகத்துவமானவராக இருக்கிறீர், அதிசயம் செய்கிறவராக இருக்கிறீர், அற்புதம் செய்கிறவராக இருக்கிறீர். அதற்காக மே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த பெண்கள் ஆராதனையிலே பங்கெடுத்த எல்லா அக்கத்துடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அநேக நாட்களுக்கு பின்பு அவருடைய முகங்களை பார்த்து நாங்கள் ஒருமித்து கர்த்தரை துதிக்கவும் ஆண்டவரை பாடி புகழவும் அந்த வார்த்தைகளை கேட்கவும் தருணத்தை தந்தீரே. அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே இன்னும் வீடுகளில் இருந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்கள் ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதி தரல வேணுமாய் கெஞ்சுகிறோம். உடைய அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களை ஆசீர்வதியும், நாளைய உபவாச ஜபத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஞாயிறு ஆராதனையை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து தண்ணீர் மொண்டு கொள்ளத்தக்கதாக இந்த இடத்திலிருந்து ஆண்டவரே ஒரு மகிமையான ரட்சிப்பின் ஊற்று புறப்பட்டு ஓடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் ஊறு இந்த இடத்துல இந்த சபையிலிருந்து ஊறிக்கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. அநேகர் வந்து மகிழ்ச்சியோடு மொண்டு கொள்வார்களாக. நாங்கள் ஒரு நாள் மொண்டு கொண்டோம் ஆண்டவரே. அநேகர் வந்து ஓடி வந்து மொண்டு கொண்டு சந்தோஷப்படுவார்களாக, திருப்தி அடைவார்களாக, தாகம் தீர்க்கப்படுவார்களாக. அந்த கிரியைகளை தேவ ஆவியானவர் தீவிரமாய் நடப்பிக்கும்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஜெபிக்கவும், எங்களுக்கு கிருபையும் பலனையும் தாரும். உடைய பிள்ளைகள் வீடுகளுக்கு போகும்போது கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கட்டும். வீட்டில் அவர்கள் தங்குகிற கூடாரத்தில் மகிமை இருக்கட்டும் ஐயா. அப்பா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே பிள்ளைகளை மூடி மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. வீட்டுக்குள்ளே எம்முடைய பாதுகாவல் இருக்கட்டும். இயேசுவே உடைய தூதர்கள் அங்கு உலாவிக் கொண்டிருப்பார்களாக ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை அவர்கள் கூடாரங்களை நிரப்புவதாக. இயேசப்பா அவருடைய பிள்ளைகளை நிர ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே அவர்களையும் அவர்களுக்குள்ள எல்லாவற்றையும் சுற்றுச்சூழ வேலையடைத்து காத்து கொள்ள ஆண்டவரே. கண்மணி போல காக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களிலே நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி.
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.